கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸோடைய அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். அந்த வகையில் சிம்பு அவர்களுடைய எபிசோட் நாளைக்கு ஒளிபரப்பாகும். அதனுடைய ஷூட்டிங் வந்துட்டு இன்றைக்கி நடக்க போகுது. இதில் முக்கியமாக தாமரை செல்வியை பற்றி சிலம்பரசன் நிறைய விஷயங்கள் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மாதிரி பிக்பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு ஆக்டிவிட்டி நடந்துச்சு. இந்த டாஸ்கில் தாமரை செல்வி எல்லாருமே டார்கெட் பண்ணதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. தாமரை செல்வி தான் வந்துட்டு ஃபஸ்ட் அந்த டாஸ்க்லேருந்து வெளியேறினாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சண்டையும் நடந்துச்சு. அதாவது தாமரை செல்வியை அபிராமியும் சரி ரம்யா பாண்டியனும் சரி, நீங்கள் பயங்கரமாக நடிக்கிறீங்க, ஒரு பாசம் அப்படின்ற போர்வையில் நீங்கள் வந்துட்டு ஓட்டு வாங்கிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் எல்லாமே பண்ணுறது எல்லாமே வந்துட்டு ஒரு வேஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை செல்வியை பயங்கரமாக டார்கெட் பண்ணாங்க. இதில் ட்ரிகர் ஆன தாமரை செல்வி ஓ மூஞ்சியெல்லாம் உடச்சிடுறேன்னு சொல்லிட்டு ரவுடித்தனமாக பேசுகிறது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ சிலம்பரசன் இதை பற்றி தான் வந்துட்டு மெயினாக பேசியிருக்கிறாரு. அப்போ தாமரை செல்வி வந்துட்டு பயங்கரமாக அழுதுருக்காங்களாம். சிலம்பரசன் வந்துட்டு என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, தாமரை செல்வி நீங்கள் வந்துட்டு விளையாடினது இது வரைக்கும் நீங்கள் வந்தது எல்லாமே ஓகே தான், ஆனால் கடைசி நேரத்தில் உங்கள் பேரை நீங்கள் கெடுத்துக்கிறாதீங்க. உங்களுடைய கோபத்தோடைய அளவை இவ்வளோ தூரம் வந்துட்டு கட்டுப்படுத்தியிருக்கீங்க, ஆனால் இப்போ வந்துட்டு இவ்வளோ தூரம் ஒரு மாதிரி பேசுகிறது எல்லாமே வந்துட்டு ரொம்ப மோசமாக இருக்குது, வெளியில் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு சென்ஸ் கூட இல்லாமல் இந்த மாதிரி பேசுறது நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரி சிலம்பரசன் வந்துட்டு திட்டியிருக்கிறாராம். தாமரை செல்வி இதை கேட்டு ரொம்பவே அழுதுருக்காங்க அப்படின்னும். அந்த நேரம் வந்துட்டு தாமரை செல்வியோடைய ஃபேமிலி மெம்பர்ஸுமே வந்திருக்காங்க. அப்போது ஸ்டேஜில் தாமரை செல்வியோடைய பையனை சிலம்பரசன் கூப்பிட்டு வச்சு பேசியிருக்கிறார் அப்படின்னும் தெரிய வந்திருக்கு. அதாவது தாமரை செல்விக்கிட்ட தன்னுடைய பையன் வந்துட்டு அழுகாதம்மா அப்படின்ற மாதிரியும், இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது ஜெயிச்சுட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேஷனில் பேசின மாதிரியும் வந்துட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே தாமரை செல்வி அழுதுட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க இன்னும் ரொம்பவே அழ ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஆனாலும் வந்துட்டு ஒரு விதமான சந்தோஷத்தில் தான் அழுதாங்க அப்படின்னும் தெரிய வந்திருக்கு. ஸோ தாமரை செல்வி அவர்கள் வந்துட்டு ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலேயும் தான் வந்துட்டு நடிக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயம் சீசன் ஃபைவ்லேயும் சொல்கிறாங்க, இப்போயும் சொல்கிறாங்க, நான் மாதிரி எதுவுமே பண்ணலை, ஆனால் யாருமே நம்பாமல் இவ்வளோ தூரம் பேசுறது எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி தாமரை செல்வியுமே வந்துட்டு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஸோ சிலம்பரசன் ஒரு பக்கம் திட்டினாலும் கடைசியில் வந்துட்டு ரொம்பவே மோட்டிவேஷனலாக தான் பேசியிருக்கிறார் அப்படின்னும் தெரிய வருது. அதாவது கிராம பின்னணியிலேருந்து வந்தது தொடர்ந்து இங்கே வந்து இவ்வளோ தூரம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க, இது வந்துட்டு ரொம்பவே முக்கியமானது, எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒன்று, உங்களுக்கு அது கிடச்சிருக்கு, இதை நீங்கள் கைவிட்றாதீங்க, அதுக்காக தான் நான் வந்துட்டு அந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை செல்விக்காகவும் பேசியிருக்கிறதா தெரிய வருது. ஸோ தாமரை செல்விக்கிட்ட சிலம்பரசன் சொல்கிற விஷயங்கள் இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிக் பாஸோடைய அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க, நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.